நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, பழி சாட்டினார்கள் இவர்கள் அவர்கள். இந்த இந்த தூய தமிழில் பேசணும்னு ஒரு 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 பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்க. ஒரு இலங்கை தமிழ இந்த இந்த தூய தமிழில் பேசணும்னு ஒரு இலங்கை தமிழ. இரண்டு நாளைக்கு முன்பாக யூடியூப்ல வீடியோ போடுகிற மூன்று பேரை குறித்து ஒரு பதிவு போட்டிருந்தேன். அதில் இரண்டு பேர் என்னோட சில கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். அந்த கேள்விக்கான பதிலை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அதாவது, இந்த கருணாகரன் வாய்க்கு வந்த கெட்ட வார்த்தைகளை எல்லாம் பேசிவிட்டு, இயேசு கிறிஸ்துவே கெட்ட வார்த்தை பேசுகிறார், பைபிளில் கெட்ட வார்த்தை இருக்கிறது, ஆகவே நான் பேசுகிறேன் என்று சொல்லி சொல்லக்கூடிய நபர், நாங்கள் ஆவிக்குரிய கெட்ட வார்த்தை பேசுகிறோம் என்று சொல்லி சொல்லுகிறார். அது தவறு, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது என்கிற காரியத்தை நான் பேசியிருந்தேன். அதற்கு என்னை சில கெட்ட வார்த்தைகளை பேசிவிட்டு குறிப்பிடதை போல தாயை பழிக்கின்ற சொல் கிடையாது, ஒரு பெண்ணை பழித்து பேசுகிற பெண்ணுடைய நடத்தை குறித்து பேசுகிற சொல் கெட்ட வார்த்தை கிடையாது என்பதை புரிந்து கொள்ளும். பேலியாள் என்கின்றது ஒரு எபிரேய வார்த்தை. அந்த எபிரேய வார்த்தை தமிழிலே மொழிபெயர்க்காம அப்படியே போட்டு விட்டார்கள். அதனுடைய அர்த்தம் ஒர்த் இல்லாதவர், அதாவது பயனற்றவன் அல்லது கெட்டவன் என்கின்ற அர்த்தத்திலே பயன்படுத்தப்படுகிறது. உண்மையிலே அதை சரியாக மொழிபெயர்த்து பேச வேண்டும் என்றால், ஏலியின் மக்கள் பேலியாளின் மக்களாக இருந்தார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாதவை ஏலியாளின் மக்கள் பயனற்ற மக்களாக இருந்தார்கள் அல்லது தீயவர்களாக இருந்தார்கள் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் சம்பந்தம் ஏது என்கின்ற அந்த வாசகம் இருக்கிறது அல்லவா, அது கிறிஸ்துவுக்கும் சாத்தானுக்கும் சம்பந்தம் ஏது என்கின்ற அர்த்தத்திலே தான் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதை வேறு மொழிபெயர்ப்புகளுடன் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்து கண்டுபிடித்துக் கொள்ளலாம். வசனத்திலே ஒரு வார்த்தையின் அர்த்தம் தெரியவில்லை என்றால் அதை மூல மொழியில் சென்று சோதித்து பார்த்து விட்டு பேச வேண்டும். சரியா, ஒருவரை திட்ட வேண்டும் என்று சொன்னால் அவருடைய தாயை பழித்து பேசுவது, அவருடைய குடும்ப உறவினர்களை, அது குறிப்பாக பெண்களை வை மையமாக வைத்து பழித்து பேசுவது என்பது இன்றைக்கு அது ஒரு வாடிக்கையாக விட்டது. இவர் பேசுகிற கெட்ட வார்த்தைகள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் பொதுவாக சினிமாக்களிலே கூட பயன்படுத்த மாட்டார்கள். சினிமாக்களில் இதே போன்ற இவர் பேசுகிறது போன்ற வார்த்தைகள் வந்தால் அதை பீ என்று சொல்லி போட்டு விடுவார்கள், அந்த வார்த்தை வெளியே கேட்காத வண்ணம். ஏன் அப்படி செய்கிறார்கள்? அது தவறு, அந்த வார்த்தை வெளியில பொது வெளியில பயன்படுத்தக்கூடாத வார்த்தை என்று சொல்லி கடவுளை அறியாதவர்களே நம்புகிறார்கள். அப்படி இருக்கும்போது வேதத்திலே விக்கிரகங்களுக்கு படைக்கிற அந்த உணவு குறித்த அந்த விஷயத்திலே இதை சாப்பிடலாம், இதுல ஒன்றும் இல்லை, அந்த அறிவு உனக்கு இருக்கிறது, ஆனால் இதை பார்த்து இன்னொரு மனிதன் இடறி போவான் அல்லவா, பிறருக்கு இடரலாம் உண்டாக்குனா கிறிஸ்துவுக்கு விரோதமான பாவம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பவுல் சொல்லுகிறார், நான் மாம்சம் புசிக்கிறது ஒரு சகோதரனுக்கு இடரல் உண்டாக்கினால் நான் என்றைக்கும் என் வாழ்நாள் முழுவதுமே நான் மாம்சம் புசிக்காம இருப்பேன் என்று சொல்லி எழுதுகிறார். ஆனால் இந்த நபரோ, நான் கெட்ட வார்த்தை பேசுவேன் என்று சொல்லி எல்லாருக்கும் இடரலாக இருக்கிறார். இவருடைய வீடியோவை பார்க்கிற மாற்று மக்கள் கடவுளை அறியாதவர்கள் என்ன பார்க்க, ஓ இயேசு கிறிஸ்து கெட்ட வார்த்தை பேசியிருக்கிறார்கள், அதனால தான் இவர்கள் கெட்ட வார்த்தை பேசுகிறார்கள், கிறிஸ்தவர்கள் என்றாலே கெட்ட வார்த்தை பேசுகிறவர்கள் என்கின்ற முடிவுக்கு தான் வருவார்கள். அப்போ கடவுளை தரந்தாழ்த்தி கடவுள் ஒரு கேடு கட்டவர் என்கின்ற அடிப்படையிலே இந்த மனிதர்கள் பேசுகிறார்கள். அதை நம்பியும் மக்கள் செல்கிறார்கள். கண் சுருக்கி போன குருடர்கள். ரோஸ்டிங் கிறிஸ்டியன் என்கின்றவர் என்னிடத்தில் சில கேள்விகளை கேட்டிருக்கிறார். இப்போ வீடியோக்களை போலாம். இந்த மறுப்பாளர்கள், இந்த மறுப்பாளர்கள் தாங்கள் மட்டும்தான் சரியானவர்கள் என்கிற அடிப்படையில். தம்பி, இப்போ நீங்க எப்படி, நீங்க பேசும்போதெல்லாம் ஒன்றும் தெரியாது நான் கத்துக்கிறேன் அப்படின்ற மென்டாலிட்டியில பேசுவீங்களா, இல்லை நீங்கள் வீடியோ பேசும்போது நீங்கள் மட்டும்தான் கரெக்டுன்ற நினப்பே இல்லாமல் எல்லாரும் கரெக்டு, நீங்கள் ஒருவேளை தப்பாக கூட இருக்கலாம் அப்படின்ற நினப்பில் பேசுவீங்களா? இது என்ன லாஜிக்கு? யார் பேசினாலும் ஒரு நபருக்கு ஒரு கருத்தை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா எப்படி பேசுவோம்? தெரிஞ்ச மாதிரி தான் பேசுவோம். இதுதான் உலக நியதி. இது என்ன பெரிய ஜோக்காக இருக்குது? நான் எப்பொழுதுமே எனக்கு மட்டுமே எல்லாம் தெரியும் என்கின்ற எண்ணத்திலே நான் எந்த வீடியோவும் பதிவிட்டது கிடையாது. என்னை காட்டிலும் விஷயம் தெரிந்தவர்கள், அறிவுள்ளவர்கள், வேதத்தை நன்றாக புரிந்தவர்கள் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள் என்கின்ற எண்ணம் எனக்கு தெரியும். ஆனால் நான் பேசுகிறது வேதத்தின் அடிப்படையிலான சத்தியத்தை மட்டுமே பேசுகிறேன். நான் பேசுகிறதுல எனக்கு அந்த தெளிவு உண்டு. ஆனால் எனக்கு மட்டும்தான் இது அறிவிருக்கிறது என்கின்ற தோரணையில நான் பேசுவது கிடையாது. இல்லை, சபை என்றால் என்ன என்று யாருக்குமே தெரியாது, எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் என்கின்ற தோரணையிலே இவர்கள் பேசுகிறார்கள் அல்லவா, அந்த தோரணையெல்லாம் எனக்கு கிடையாது. எப்படிப்பட்டவர் என்று சொல்லி வேதம் புதிய ஏற்பாடு திட்டம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது.
அதை நான் உள்வாங்கி கொண்டு பேசுகிறேன். ஏசு கிறிஸ்து சொன்னதை நம்புகிறேன். அப்போஸ்தலர்கள் எதை கற்றுத்தந்தார்களோ அதை நம்புகிறேன். ஆனால் புதிய ஏற்பாட்டின் எந்த சத்தியங்களை எல்லாம் ஓரம் தள்ளிவிட்டு வேதத்தின் ஒன்று ரெண்டு வசனங்களை மட்டுமே அடிப்படையாக வைத்து கடவுள் இப்படிப்பட்டவர் தான், இதற்கு எதிராக சில வசனங்கள் இருக்கு, அதெல்லாம் எங்களுக்கு அது தேவையில்லை, எங்களுக்கு இந்த இந்த அடிப்படையில் தான் கடவுள் விளங்குகிறார், ஆகவே இதுதான், மற்றது எல்லாமே உலகத்தினால் உண்டானது என்கின்ற அடிப்படையிலே நான் பேசவில்லை. வேதம் என்ன சொல்கிறதோ எல்லாவற்றையும் உள்வாங்கி கொண்டு பேசுகிறேன். இவர்கள் ரோஸ்டிங் செய்கிறோம், நாங்கள் எல்லாரையும் வறுத்தெடுக்கிறோம் என்று சொல்லி எல்லாருடைய தலைப்பகுதியும் வெட்டி போட்டு புகைப்படத்தில் வெட்டி போட்டு நாங்கள் வறுக்கிறோம் என்கிற பெயரில் மனிதர்களை இப்படி வறுக்கிற இவர்கள் பெரிய வறுப்பாளர்களை போல வறுத்து காண்பிப்பார்கள். அப்படியா தம்பி, இது எங்க மேல நீங்க வைக்கிற குற்றச்சாட்டா? நீங்க செய்யறதெல்லாம் சூப்பரா, நீங்க எத்தனை மண்டையை அறுத்தறுத்து போட்டீங்கன்னு பாப்போமா. அதாவது நான் என்ன சொல்ல வந்தேனோ அதை ஒட்டுமொத்தமாக பார்க்காமல் ஒரு தனிப்பட்ட பகுதிக்கு மட்டும் விளக்கம் கொடுப்பதாக பேசுகிறார்கள். நான் அதில் என்ன சொல்லியிருப்பேன் என்றால், எல்லாரையும் மறக்கிறோம் என்று சொல்லி மறுக்கிறார்கள். இதை சரியா என்று கேட்டால் இயேசு கிறிஸ்துவை இப்படித்தான் செய்தார், வேதம் இப்படித்தான் சொல்கிறது என்று சொல்லி அதற்கு காரணம் சொல்லுகிறார்கள். இந்த இப்படித்தான் கருணாகரன் செய்கிறார் என்றுதான் அதிலே சொல்லியிருந்தேன். பார்த்தா ட்ரோல் வீடியோ மாதிரி தான் இருக்கு. ஆனால் நீங்க ட்ரோல்லாம் பண்ண மாட்டீங்களே, நீங்க உத்தமர் தம்பி. இது நீங்க தலையை வெட்டி போடலையோ? நீங்க தலை வெட்டி வறுப்பாளர் இல்ல, பிரபிண்டினோ கட் பண்ணி தலை வெட்டி எல்லாம் போட்டு வறுக்கிறவர் அவர் இல்ல. இதுல கூட பிரபிண்டினோ யார் தலையும் வெட்டவே இல்லை. பிரபிண்டினோ எல்லார் தலையும் வெட்டி தான் போடுவார். ஏன்னா எங்க தலையே வெட்டி போட்டுக்கிறார். அவர்கள் எல்லாருடைய தலையையும் வெட்டி போட்டு வறுக்கிறார்கள், நாங்கள் பெரிய வறுப்பாளர்கள் என்று சொல்லி வறுக்கிறார்கள் என்று சொல்லியிருந்தேன் அல்லவா. உடனடியாக நானும் அதே போலத்தான் தலையை வெட்டி வெட்டி போட்டு வறுக்கிறேன் என்கிறதாக இவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். உண்மையிலே அவர்கள் செய்வது போல நான் எல்லாருடைய தலையும் வெட்டி போட்டு வறுக்கிறேனா? இல்லை, நான் போடுகிற ஒவ்வொரு தம்பனையிலும் அவர்கள் என்ன பேசுகிறார்களோ அந்த அல்லது அவர்கள் என்ன செய்கிறார்களோ அந்த காரியத்தை புகைப்படத்தின் வாயிலாக தெரிவிக்கிற விதமாகத்தான் இருக்கும். உதாரணத்துக்கு இங்கே இந்த மூன்று பேரும் நாங்கள் ராஜா வீட்டு பிள்ளைகள், ஆகவே நாங்கள் பணக்காரர்களாகத்தான் இருப்போம் என்கின்ற அடிப்படையில் பேசினவர்கள். ஆகவே அவர்கள் பேசின அந்த வார்த்தைக்கு ஏற்ப அவர்கள் ஒரு ராஜா வீட்டு பிள்ளைய போன்ற ஒரு தோற்றத்தை அதில் கொடுத்திருந்து அந்த வீடியோவில் கண்டென்ட்டும் அதுவாகத்தான் இருக்கும். இதே போலத்தான் அகஸ்டின் சவுக்குமார் ஆனந்த்பாலன் மீது குற்றம் சுமத்தியிருந்தார். ஆனந்த்பால் பதிலுக்கு அவர்கள் எந்த விதத்திலும் பாதிக்காது, அவர்கள் அதனால் அஃபண்ட் ஆக மாட்டார்கள், அவர்கள் கொள்கை ரீதியாக அஃபண்ட் ஆகலாம், ஐயோ நாம் செய்ததை இப்படி கிண்டல் அடிக்கிறானே என்று சொல்லி. இந்த மாதிரி நான் போடுவதனால் யாரும் தனிப்பட்ட விதத்தில் அஃபண்ட் ஆக மாட்டார்கள். சபையில வந்து இப்ப அவர் எழுப்ப போன அவருடைய சீசர் அல்ஃப் லூக்காவுடைய தலையை வெட்டிட்டு என் தலையை அதுல வச்சு ஆபிரகாம் அந்த அது அவர் எழுப்பின டெட் பாடி சீன் எடுத்துட்டு ஆபிரகாம் அவருடைய தலையை வச்சு நான் இவர்கள் இந்த தலையை வெட்டி போட்டு வறுக்கிறது என்கிறது இந்த இவர்கள் தலையை வெட்டி போட்டு வறுக்கிறதும் இந்த எடிட்டும் ஒரே விதமானதா? இல்லை, நான் எந்த வீடியோவிலும் எந்த ஒரு கள்ள தீர்க்க தரிசியும் அடிப்பது போலவோ அல்லது அவர்களை போட்டு மிதிப்பது போலவோ தலையை தீச்சட்டியிலே போட்டு வறுக்கிறது போலவோ போட்டது கிடையாது. காரணம் எனக்கு யாரையும் அடிப்பதற்கு அவர்கள் கள்ளத்தீர்க்கதரிசியாக இருக்கலாம், என்னை அடிக்கிறவர்களாக இருக்கலாம், என்னை திட்டுகிறவர்களாக இருக்கலாம், என்னை கெட்டவார்த்தை பேசுகிறவர்களாக இருக்கலாம், நான் எனக்கு யாரையும் அடிப்பு திருப்பி எடுப்பதற்கு உரிமை இல்லை, எனக்கு யாரையும் எண்ணெயிலே போட்டு வரப்பதற்கு உரிமை இல்லை, எனக்கு அந்த சிந்தை கிடையாது, ஆகவே நான் அப்படி செய்வதில்லை. ஆனால் இவர்கள் அப்படி செய்கிறார்கள். இதுதான் எல்லாருடைய தலைப்பகுதியும் வெட்டி போட்டு புகைப்படத்தில் வெட்டி போட்டு நாங்கள் வறுக்கிறோம் என்கிற பெயரில் மனிதர்களை இப்படி வறுக்கிற இவர்கள் பெரிய வறுப்பாளர்களை போல வறுத்து காண்பிப்பார்கள் என்று சொல்லியிருந்தேன். ஆனால் அதை கூட புரிந்து கொள்ளாமல் நானும் அதே தவறைத்தான் செய்வதாக இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதுவும் அதுவும் ஒன்று கிடையாது. பிரம்மம்னு ஒரு கள்ளத்தீர்க்க தரிசி தலையை வெட்டி எங்க தலையை வச்சு நாங்க பிரம்மம்னு சொன்ன மாதிரி ஒன்றும் தெரியாம அறகுறையா எதையோ எங்கேயோ கேட்டுக்கிட்டு இப்படி எங்க தலையை வெட்டி போட்டிருக்கிறவர் தான் தலை வெட்டி போட்டு வறுக்கிறத பத்தி பேசுறாரு. ஒரு ஆட்டு தோலை போர்த்திய ஓனாய் காண்பிப்பதற்காக இந்த மாதிரி ஒரு விளக்கப்படம் வரைவதுண்டு. அதே போன்ற ஒரு காரியத்தின் அடிப்படையில் தான் தம்பரில் போடப்பட்டிருந்தது. அதாவது இவர்கள் பிரம்மம் போதித்த ஒரு உபதேசத்தை போதிக்கிறவர்கள், ஒன்லி ஜீசஸ் காரர்களுடைய அடிப்படை உபதேசம் தான் இவர் போதிக்கிறார். ஆனால் நாங்கள் ஒன்லி ஜீசஸ் கிடையாது, உங்களுக்கு ஜீசஸுக்கு எங்களுக்கு சம்பந்தமே கிடையாது என்று சொல்லி போய் சொல்வார்கள். காரணம் கேட்டால் ஒல்லி ஜீசஸ் தரவர்கள் அந்நிய பாசை பேசுவார்கள், நாங்கள் அந்நிய பாசை பேசுதல். ஒல்லி ஜீசஸ் காரர்களுக்கு ஏன் அந்த பெயர் வழங்கப்பட்டது? அவர்கள் அந்நிய பாசை பேசுகிறார்கள் என்பதற்காகவா? இல்லை, ஒல்லி ஜீசஸ் காரர்களுடைய அடிப்படை உபதேசம் பாருங்கள், இவர்களுடைய அடிப்படை உபதேசத்தையும் பாருங்கள், இரண்டுமே ஒன்று தான். அதே அப்படியே டிட்டோவா பேசுகிறார்கள். 1913 உருவான இந்த கள்ளோபதேசத்தை தான் இவர்கள் இன்னைக்கு போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். 1913 இந்த கள்ளோபதேசம்
பரவினாலும் இதை உலகமெங்கும் பிரபலப்படுத்தினது பிரன்காம். ஆகவே தான் இந்த பிரன்காமுடைய படத்தை போட்டிருந்த பிரன்காமுடைய சட்டைக்குள்ளாக இருந்து பிரன்காமுடைய உபதேசத்தை தான் இவர்கள் போதிக்கிறார்கள் என்பதை உணர்த்துவதற்காக பதியப்பட்ட புகைப்படம். இதில் இவர்கள் தனிப்பட்ட விதத்தில் நான் தலையை வெட்டுவது போலவோ இவர்கள் அடிப்பது போலவோ காண்பு இவருடைய கொள்கையை விளக்குவதற்காக போடப்பட்ட படமே தவிர இதன் நிமித்தம் அவர்களும் மனசாட்சி இருந்தால் அவர்கள் சொல்வார்கள் இதன் நிமித்தம் நாங்கள் தனிப்பட்ட விதத்தில் அஃபண்ட் ஆகவில்லை என்று சொல்வார்கள். அந்த கொள்கை ரீதியாக அஃபண்ட் ஆகலாம், ஆனால் தனிப்பட்ட விதத்திலே ஒரு மனிதனுடைய தலையை வெட்டுவது என்பது தனிப்பட்ட விதத்தில் அஃபண்ட் ஆகக்கூடிய செயல். ஆனால் கொள்கை ரீதியாக தனிப்பட்ட விதத்தில் அஃபண்ட் ஆகிறதுக்கும் கொள்கை ரீதியாக அஃபண்ட் ஆகிறதுக்கும் வித்தியாசம் உண்டு. நாங்கள் எல்லாரும் ட்ரோல் செய்கிறோம், ட்ரோல் செய்கிறோம், கிண்டல் அடிக்கிறோம் என்ற பெயரில் கள்ளப்போதவர்களுடைய கருத்துக்களை அல்ல, அவர்களுடைய உடல் மொழி அல்ல, அவருடைய பேச்சில் சேர்த்த பிள்ளைகள் வரும் அல்லவா, அதை கூட கிண்டல் அடிக்கிறவர்கள், ட்ரோல் செய்கிறவர்கள். தம்பி சேனலில் நாங்கள் கிட்டத்தட்ட 100 வீடியோக்கு மேலே போட்டிருக்கோம். நீங்கள் எண்ணி லிஸ்ட்டு போட்டு என்ன பண்ணுங்கள், இந்த வீடியோவில் இந்த இடத்துல நீங்கள் கருத்தை விட்டுட்டு அவங்களுடைய உருவ அமைப்பை வந்து ட்ரோல் பண்ணுறீங்க, அந்த மாதிரி இருக்கிற எல்லாம் லிஸ்ட்டு போட்டு சொல்லுப்பா, நாங்கள் வந்து யூடியூப் எடிட்டில் போய் அந்த இடத்தெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடுறோம். சரியா? எல்லா வீடியோவையும் தேடி தேடி நான் எடுத்து கொடுத்தால் அவர்கள் அதை கட் செய்து மாற்றுவார்களா? இது என்ன வினோதமாக இருக்கிறது? நான் உதாரணத்துக்கு இரண்டு காரியங்களை காண்பித்தேன், அதில் ஒன்றே ஒத்துக்கொண்டார்கள், ஒன்றே ஒத்துக்கொள்ளவில்லை. சரி, போகட்டும். உடல் மொழியையோ அல்லது பேச்சில் வருகிற சின்ன சின்ன மிஸ்டேக், எழுத்துப்பிள்ளைகளாக இருக்கலாம், வார்த்தை பிள்ளைகளாக இருக்கலாம், ஆனால் நமக்கு அது புரியும், அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்கிறது புரியும். ஆனால் அது ஒரு மனித இயல்பான மனித இயல்பிலே வார்த்தை பிள்ளைகள் எல்லாம் இருக்கும், அதையெல்லாம் குற்றமாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை தான் அங்கே சொன்னேன், அதையெல்லாம் கிண்டல் அடிக்கக்கூடாது என்கின்ற கருத்தை வலியுறுத்தினேன். அவர்களுக்கு இஷ்டம் இருந்தால் அவர்களை தேடி பார்த்து மாற்ற வேண்டும். எல்லாவற்றையும் நான் அவர்கள் ஒவ்வொரு சேனலாக பார்த்து அவர்கள் என்னெல்லாம் பேசியிருக்கிறார்கள், எங்கெல்லாம் இப்படி தவறான விதத்தில் கிண்டல் அடித்திருக்கிறார்கள் என்று சொல்லி நான் எடுத்துக் கொடுக்க அதுக்கு எனக்கு நேரம் இல்லை அல்லவா? அவர்கள் அவர்களை போல நான் ஒன்று ரெண்டு பேர் சேர்ந்த குழு எல்லாம் கிடையாது, அவர்கள்ட்ட ஏகப்பட்ட அவர்கள் இருக்கிறார்கள், அவர்களை தான் அதை சரிபார்க்க வேண்டும். அது தவிர என்று உணர்ந்தார். ஸோ பகிரங்கமாக சாரி கேட்டுறோம், அந்த சின்ன கிளிப்பையும் யூடியூப்ல கூடிய விரைவில் எடிட் பண்ணி எடுத்துறோம். அடுத்ததாக யூகத்தின் அடிப்படையில் குற்றச்சாட்டுகள் வைப்பது. நீங்க யூகித்த யூகத்தை பார்ப்போமா? காட்வின் மோசஸின் லீலைகள் திருந்த மனமில்லை. பிரபிண்டினோ, நீங்க காட்வின் மோசஸ் லீலை பண்ணும்போது கேமராமேன் வேலை பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? நீங்கள் நேரில் பார்த்து தீர விசாரித்து அப்படி தான் இந்த லீலை பண்ணாருன்னு கவர் ஃபோட்டோ மண்டையை கிராப் பண்ணி போட்டிங்களா? நீங்கள் தலைவெட்டி இல்லையே. இந்த காட்வின் மோசஸ் விஷயமா மட்டுமல்ல, என்னோட எந்த செய்தியும் யூகத்தின் அடிப்படையில் நான் போட்டது கிடையாது. வலுவான ஆதாரங்கள் கிடைக்கிற பட்சத்தில் தான் நான் வீடியோ போடுவேன். என்னிடத்தில் பல விதமான செய்திகளை பல பகிர்ந்து கொள்வார்கள், நான் இதெல்லாம் போடுவது கிடையாது. காட்வின் மோசஸ் விஷயத்தில் இந்த செய்தி போடுவதற்கும் ஒரு வருடத்திற்கு முன்பதாகவே நான் காட்வின் மோசஸை தொடர்பு கொண்டிருக்கிறேன். அப்பொழுதே இந்த காட்வின் மோசத்துடைய மனைவியோ நன்கு அறிந்த ஒருவர், ஒரு பெண், என்னிடத்தில் ஒரு செய்தியை பகிர்ந்து கொண்டிருந்தார்கள் காட்வின் மோசஸுடைய அந்த நடத்தை குறித்தும், அதனால் அவருடைய மனைவி அவர்களை விட்டு விலகி சென்றதை குறித்தும். இதை காட்வின் மோசஸுடமே நேரடியாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லி தெரிந்து தொடர்பு கொண்டேன். ஆனால் காட்வின் மோசஸுடைய பதில் அவர் மேல் தவறு ஒழிப்பதை எனக்கு நிரூபித்தது. அவரால் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியவில்லை, அவர் என்னை பிளாக் செய்து விட்டு ஓடிவிட்டார். தொடர்ந்து இப்பொழுது தற்போது நடந்த சம்பவத்திலும் கூட நான் காட்வின் மோசஸை தொடர்பு கொண்டேன். அப்பொழுதும் என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்ல முதல் போய் சொன்னார், இப்படி ஒரு சம்பவம் நடக்கவில்லை என்று சொன்னார். அதன் பிறகு இந்த வீடியோ எல்லாம் வெளிவந்த பிறகு என்னை பிளாக் செய்து அதை தொடர்ந்து ஒரு கேள்வி கேட்டேன், அதை பிளாக் செய்து விட்டு ஓடிவிட்டார். மட்டுமல்ல, இந்த சம்பவத்தை குறித்து ஒரு தன்னிலை விளக்கம் கொடுக்கிறதாக ஒரு செய்தி வெளியிட்டார். அது முழுக்க முழுக்க பொய் என்பது எளிதாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒன்று. காட்வின் மோசஸை குறித்து நான் சொன்ன காரியங்கள் யூகம் அல்ல, பொய் அல்ல, உண்மை என்பதற்கு காட்வின் மோசஸிடமே ஆதாரம் இருக்கிறது. காட்வின் மோசஸ் போலீஸ் ஸ்டேஷனில் நான் இனிமேல் இந்த மாதிரி காரியம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி, இப்படி பேச மாட்டேன் என்று சொல்லி காரியத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். அதனுடைய காப்பி காட்வின் மோசஸிடம் இருக்கிறது. அந்த காப்பியை காட்வின் மோசஸிடம் வெளியிட சொல்லுங்கள், காட்வின் மோசஸிடம் தொடர்பு கொண்டு நீங்களே அதை பாருங்கள், அப்பொழுது உண்மை தெரியும். அல்லது நீங்கள் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேட்டு பாருங்கள், அப்பொழுது உங்களுக்கு தெரியும் நான் யூகத்தின் அடிப்படையில் பேசியிருக்கிறேனா இல்லை உண்மையை பேசியிருக்கிறேனா என்று தெரியும். காட்வின் மோசஸுடைய சுப கேரக்டரை குறிக்கக்கூடிய விதத்திலே தான் அந்த புகைப்படம் தெரிகிறது. அந்த புகைப்படத்தை பார்க்கும்போது என்ன தெரியும்? ஓ, காட்வின் மோசஸ் பெண்கள் விஷயத்தில் வீக்கானவர் என்பது எளிதாக புரியும். அதுதான் உண்மை, அது யூகம் அல்ல. அதை விளக்குவதற்காக தான் இந்த புகைப்படம். பெண்களை கொச்சப்படுத்துறதை பற்றி நீங்கள் பேசக்கூடாது. காட்வின் மோசஸ் ரெண்டு பெண் பிள்ளைகளை இடுப்பில் கையை வச்சுட்டு இருக்கிற மாதிரி தலையை கிராப் பண்ணி ஃபோட்டோ போட்டு நீங்களும் பேசக்கூடாது. நான் பெண்களை இழிவுபடுத்தி விட்டேன், எங்கே இழிவுபடுத்தி விட்டேன்? நான் இதை ஒரு வீட்டில் இருக்கிற பெண் சம்பந்தம் இல்லாத பெண்ணை காட்வின் மோசஸோடு இணைத்து நான் வரைந்திருந்தாலும் அந்த பெண்களை இழிவுபடுத்துவது. இந்த படத்தில் இருப்பவர்கள் ஒரு மாடல் அல்லது நடிகைகள், அவர்களே இந்த போஸை கொடுத்தார்கள், அவர்களே அந்த புகைப்படங்களை எல்லாம் வெளியிட்டிருக்கிறார்கள். இது பப்ளிக்கிலே உள்ள ஒரு புகைப்படம். அதிலே காட்வின் மோசஸும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் உடையவர் தான் என்பதை காண்பிப்பதற்காக அது போடப்பட்ட ஒரு புகைப்படம். அது உண்மைக்கு புறம்பானதும் அல்ல, அது பெண்களை இழிவுபடுத்துகிற செயலும் அல்ல. டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு சொல்லி இழிவா பேசி அவங்கள மட்டுப்படுத்துற உங்களுக்கு ஒரு துளியாவது தகுதி இருக்கா பிரதர்? டிரான்ஸ்ஜெண்டர் நான் இழிவாக பேசி மட்டுப்படுத்துறேன்,
டிரான்ஸெண்டர் என்கின்ற கேட்டகரியே வேதத்தில் இல்லை, அது வேதத்திற்கு புறம்பானது. அந்த உண்மையைத்தான் அதில் வெளிப்படுத்தியிருப்பேன். ஜான்ஜபரா வேதத்தில் இல்லாத காரியங்களை இருக்கிறதாக போய் சொல்லி டிரான்ஸெண்டருக்கு ஆதரவாக பேசியிருப்பார். அதற்காக ஈனு அன்னகர் வேதத்தில் அன்னகர் என்கின்ற வார்த்தை இருக்குமா, அந்த பதத்தை எடுத்து வைத்துக்கொண்டு அதை டிரான்ஸெண்டருக்கு குறித்து தான் வேதம் சொல்லுகிறது என்று சொல்லி ஒரு பொய்யான செய்தியை பகிர்ந்திருப்பார். அதில் டிரான்ஸெண்டரை போல எல்லாம் நடித்து காண்பித்திருப்பார். அது தவறு என்கிறதை வேதபூர்வமாகவும் ஆதாரபூர்வமாகவும் அந்த செய்தியில போட்டிருப்பேன். அந்த புகைப்படத்திலே கூட ஒரு பெண்ணாக பிறந்து ஆணாக மாறினவர்கள் இவர்கள் தங்கள் உறுப்புகளை மாற்றிக்கொண்டால் அப்படி மாற முடியாது. இயற்கையிலே அவர்கள் பெண்ணாக பிறந்திருக்கிறார்கள். அவர்கள் உண்மையிலே அவர்கள் தங்களை மாற்றிக்கொண்டதாக சொன்னாலும் உண்மையிலே அவர்கள் இப்பொழுதும் பெண்ணாகத்தான் இருக்கிறார்கள் என்பதற்கு அடையாளமாகத்தான் அவர்கள் கருதரித்திருக்கிறார்கள். ஒரு பெண்ணால் உண்மையிலே ஆணாக மாற முடியாது, அது வேதத்திற்கு புறம்பான செயல். அப்படி மாறினாலும் இயற்கையை காட்டுக் கொடுத்து விடும் என்கிறதை தான் ஆதாரத்தோடும் அந்த செய்தியிலே போட்டிருந்தேன். இதில் நான் யாரை இழிவுபடுத்தினேன்? ஒரு தவறை தவறு என்று சொல்லுகிறேன். வேதம் அங்கீகரிக்காத ஒன்றை இன்றைக்கு மக்கள் இன்றைக்கு அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அதன் அடிப்படையில் எல்ஜிபிடிக்கு என்று ஒரு பெரிய கம்யூனிட்டி உருவாகி கொண்டிருக்கிறது. இதை எதிர்த்து நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். வேத அடிப்படையில் இது இழிவுபடுத்துவதல்ல, இது பாவத்தை பாவம் என்று சுட்டிக்காட்டுவது. பிரபிண்டினோ ஒரு யூகத்தின் அடிப்படையில் ஒரு வீடியோ போட்டார். ஃபுல் லென்த்தா பிரபிண்டினோ யூகத்தின் அடிப்படையில் தான் போட்டிருக்காருன்னு பாதிக்கப்பட்ட நபரே வீடியோ போட்டார். இதோ இவர் தான் அவர். இதில் நான் யூகிக்க ஒன்றுமே இல்லை. இது பொது வழியிலே பப்ளிக்கிலே அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொல்லி வீடியோ வெளிச்சமாக உள்ளது. அங்கு என்ன நடந்தது என்கிறது ஆதாரபூர்வமாக உள்ளது. இவர்கள் ஒரு கட்டடத்தை கட்ட நினைக்கிறார்கள், அதை சிலர் எதிர்க்கிறார்கள், அது அதனால் கட்ட முடியவில்லை, கலெக்டர் அதற்கான அனுமதி கொடுக்கவில்லை என்கிறதற்காக சென்னையில் போய் போராட்டம் நடத்துகிறார்கள். நாங்கள் தற்கொலை செய்திகள்தான் வழி என்று சொல்லி சொல்கிறார்கள். முதலமைச்சர் தான் எங்களுடைய கடைசி நம்பிக்கை என்று சொல்லி சொல்கிறார்கள். இது எல்லாம் வேதத்தின் அடிப்படையிலே தவறு என்று சொல்லி சொல்லியிருந்தேன். இதிலே யூகம் அல்ல, இது முழுக்க முழுக்க அவர்கள் செய்தது தவறு, அது உண்மை. அது அந்த வீடியோவை பயன் பார்த்தால் அதில் ஆதாரம் இருக்கு. பக்கத்தில் உள்ளவர்களோடு எதிர்ப்பு தெரிவிக்கிறவர்களோடு போட்டா போட்டி போட்டு அந்த கட்டடத்தை கட்டினால் அங்கே பகை மிஞ்சும் என்று சொல்லியிருந்தேன். அவர் என்ன சொன்னால், இல்லை பக்கத்தில் உள்ளவர்கள் யாரும் எதிர்ப்பு இல்லை, எங்கோ இருந்து வந்தவர்கள் எதிர்க்கிறார்கள். எதிர்க்கிறார்கள் தானே, அல்லது உள்ளூர் மக்களின் துணை இல்லாமல் எங்கிருந்து ஒருவன் வந்து எதிர்ப்பானா, கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். அந்த செய்திகளோட மைய நோக்கமே கட்டிடம் கட்டுவதற்காக இப்படி சண்டை போடாதீர்கள், இப்படி போராட வேண்டிய அவசியம் இல்லை என்கிறது தான். சபை என்பது கட்டிடம் சார்ந்தது அல்ல என்கிறது தான் அந்த செய்தியில குறிப்பிட்டிருந்தேன். இது யூகம் அல்ல. இந்த ரோஸ்டிங்காரர்கள் செய்த இன்னொரு காரியம் என்னவென்றால், ஒரு தனிப்பட்ட ரீதியில பேசின கான்வர்சேஷனை எடுத்து அதை பப்ளிக் பண்ணது. சார்லஸ் சந்திப்புகள் சொல்லுகிறார்கள், இது நாங்கள் வீடியோ போடுவதற்காக நாங்கள் பேசவில்லை, ஒரு அன்பின் அடிப்படையில் ஒரு கேஷுவல் உரையாடல் எங்கின் அடிப்படையில் பேசுகிறோம் என்பதாக சொல்லிவிட்டு தொடர்ந்து பின்பு அதை எடுத்து பொது வழியில் பகிர்வது அது சரியான அணுகுமுறை கிடையாது. அப்படியா தம்பி, இது எவ்வளோ பெரிய பச்சை போய் தெரியுமா? ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறோம்னு சொல்லி நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி வீடியோவில் போட்டோமா? சரி, உங்கள் கான்சியஸ் படி அது தப்பாக இருக்கு இல்லையா? ஆக்சுவலாக நாங்கள் பேசணும், சார்லஸ் பிரதர் வேணா இதை ரெக்கார்டு கூட எடுத்து போடுங்கன்னு சொன்னாரு. சார்லஸ் அப்படி சொல்லும் போது இவர்கள் பதிலுக்கு என்ன பதில் சொன்னார்கள் என்பதை குறித்து பாருங்க. ஆனா பிரபிண்டினோ என்ன செஞ்சாரு எங்களுக்கு, மத்தவங்களுக்கு இல்ல எங்களுக்கு. நான் பிரபிண்டினோக்கு ஒரு அவருடைய வீடியோல எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி அவர்கிட்ட ஃப்ரெண்ட்லியா பேச ஆரம்பிச்சப்போ அவர் எங்களை வம்படியாக இழுத்து ஒரு மாறி மாறி ஒரு விஷயத்துக்கு பைபிளில் இருக்கிற மாதிரியே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் பேச ஆரம்பிக்க, அது நிறைய தவறுதல போய் முடியுமே பிரதர். அப்படின்னா இந்த மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்களே, அதெல்லாம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு நாங்கள் கேட்ட கான்வர்சேஷனை கிராப் பண்ணி நான் அந்த மாதிரி சொன்னதாக போட்டு வீடியோ போட்ட பிரபிண்டினோ. நம்மளுடைய கேள்வி என்னென்னா, நானும் சார்லஸ் ப்ரோவும் பேசின ஒரு ஆடியோவை நான் வீடியோவாக போட்டது தப்புன்னு சொல்லக்கூடிய பிரபிண்டினோடைய கான்சியஸ், நானும் பிரபிண்டினவும் பேசின ஆடியோவை பொதுவெளியில் வெளியிடக்கூடாதுன்னு ஏன் சொல்லலை? அதாவது இவர்கள் என்னிடத்தில் தனிப்பட்ட விதத்திலே பேசினார்கள். அவர் சொல்வது போய் என்னை பாராட்டுவதற்காகத்தான் பேசினார்கள். ஆனால் அதற்கு முன்பதாக அவர்களுடைய சில வீடியோக்களை நான் பார்த்திருந்தேன். அது வேதத்திற்கு முரணாக காணப்பட்டது. இவர்களுடைய சொந்த கருத்துக்களை அது திணிக்கிறதாக இருந்தது. குறிப்பாக கடவுளுடைய தன்மை பற்றி, கடவுள் எப்படி இருக்கிறார் என்கிற காரியங்களை பற்றி மட்டுமல்ல, நகை அணிகிறதை குறித்து இவர்கள் ஒரு தவறான விளக்கத்தை கொடுத்திருந்தார்கள். இவர்களுடைய சொந்த கருத்தை வேத வசனங்களை தவறாக புரிந்து கொண்டு கொடுத்திருந்தார்கள். ஆகவே தான் நான் சொல்லியிருந்தேன், வேத வசனங்களை அந்த அப்படி எழுத்தின்படியே எல்லா வசனங்களையும் எடுக்க முடியாது. என்ன நோக்கத்தில் எழுதியிருக்கிறார்கள், எந்த சூழமைப்பில் எழுதியிருக்கிறார்கள், இந்த காரியங்களை எல்லாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னேன். அதற்கு பதிலாகத்தான் அவர்கள் சொன்னார்கள், இப்படியெல்லாம் பார்த்தால் இன்றைக்கு நாம் விபச்சாரத்தை கூட நியாயப்படுத்த முடியும் என்பதாக அவர்கள் பேசியிருந்தார்கள். அப்போ தொடர்ந்து அந்த கான்வர்சேஷன் பெரிய அளவில் போய் கொண்டிருந்தது. கடைசியாக நான் சொன்னேன், இதை நான் பப்ளிக்கிலே போடுகிறேன், இதை பார்க்கிறவர்கள் உங்களை குறித்து புரிந்து கொள்வார்கள் என்று சொன்னேன். அதற்கு அவர்கள், இல்லை நீ தனியாக பேசினதை நீங்கள் போட வேண்டாம் என்று சொல்லியிருந்தால் கண்டிப்பாக நான் போட்டிருக்க மாட்டேன். அப்பொழுது அவர்கள் அதுக்கு எந்த எதிர்ப்பும் சொல்லவில்லை.
சரி நீங்க போட்டுக்கள் என்பதாகத்தான் சொன்னார்கள். இப்பொழுது வந்து அதை ஒரு குறையாக சொல்வது என்ன மனநிலை? அவர் நான் அவர்களிடத்தில் இப்படி போடுவதாக சொன்னேன், அவர்கள் வேண்டாம் என்று சொல்லியிருந்தால் கண்டிப்பாக நான் போட்டிருக்க மாட்டேன். இந்த கடைசியா நான் சொன்ன பார்ட்டியும் கட் பண்ணிட்டு, ஸ்டார்டிங்ல அவர் பேசின விஷயத்தையும் கட் பண்ணிட்டு, நானே அதெல்லாம் பேசின மாதிரி ட்ரிம் பண்ணி போட்டாரு பிரபண்டினம். அவர் சொல்வது போல நான் எந்த முன்பகுதியும் பின்பகுதியும் கட் பண்ணவில்லை. அவர்களிடத்தில் அந்த இது இருந்தால் வேண்டுமானால் அவர்களுடைய முன்பகுதியும் பின்பகுதியும் போட்டுக்கொள்ளுங்கள். நான் எந்த காரியத்தை சொன்ன போது அவர்கள் அந்த காரியத்தை பேசினார்கள் என்பதை தெளிவாகத்தான் அந்த வீடியோவில் பதிவிட்டிருந்தேன். நான் சொன்னது வேதத்தின் வசனங்களை அப்படி எழுத்தின்படியாக எடுக்கக்கூடாது. உதாரணமாக கை இடல் உண்டாக்கலாம், கையை வெட்டி போடு, இந்த வசனத்தை எழுத்தின்படியாக எடுத்தால் என்ன ஆகும், கையை வெட்டி போட்டு விட வேண்டியதான், கண்ணை பிடுங்கி போட வேண்டியதான், நீங்கள் அதை செய்யுங்களா என்று கேட்டிருந்தேன். இப்படிலாம் பலவிதமான ஆர்குமெண்ட் போய்கொண்டிருந்தது. அந்த அப்போது வேதத்தின் அடிப்படையில் சூழல் மிக முக்கியம் என்கிற காரியத்தை வலியுறுத்த பேசின போது அதற்கு எதிராக ஒரு வாதத்தை வைத்தார்கள். அப்படியானால் இன்றைக்கு விபச்சாரம் செய்துவிட்டு அதை நியாயப்படுத்தலாம் அல்லவா என்கிறது போல பேசினார்கள். பிரம்மம் ஒரு கள்ள தீர்க்கதரிசி, நாங்களே சொல்லியும் நாங்கள் பிரம்மம் கள்ள தீர்க்கதரிசியோடைய அடிச்சுவடுகளை ஃபாலோ பண்ணுறோம்னு எங்களை பழி சுமத்தி, இவங்கெல்லாம் ஒன்லி ஜீசஸ், ஒன்லி ஜீசஸ்னு எப்படியாவது கார்னர் பண்ணணும்னு நினச்சி அவருடைய வக்கர புத்தி புரிஞ்சுதான் ஒதுங்கி இருந்தோம். பிரம்மம் ஒரு கள்ள தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார்கள் என்கிறதற்காக இவர்கள் பிரம்மமுடைய உபதேசத்தை பின்பற்றாமல் இருக்கிறார்களா? பிரம்மமுடைய சில கள்ள உபதேசங்களை இவர்கள் எதிர்க்கிறார்கள். ஆனால் பிரம்மம் பின்பற்றுகிற அடிப்படை, பிரம்மமுடைய அடிப்படை போதனை, பிரம்மமுடைய அடிப்படை கள்ள போதனையை தான் இவர்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் ஒன்லி ஜீசஸ். பிதாதான் இயேசு கிறிஸ்துவாக வந்தார், இயேசு கிறிஸ்துவான் பரிசுத்தாவியானவராக இன்றைக்கு மாறி திரும்பி வந்திருக்கிறார் என்கிறதாக இவர்கள் பேசுகிறார்கள் அல்லவா? இந்த உபதேசத்தை பிரபலப்படுத்தினது பிரம்மம். ஆகையினால் தான் இவர்கள் பிரம்மை கள்ள உபதேசி, பிரம்மைக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை என்று சொன்னாலும் பிரம்மம் போதித்த அந்த அடிப்படை உபதேசம் இருக்கிறது அல்லவா ஒன்லி ஜீசஸ், அதைத்தான் இவர்கள் போதிக்கிறார்கள், அதைத்தான் இவர்கள் பின்பற்றுகிறார்கள். ஆனால் இவர்கள் நாங்கள் எங்களுக்கு ஒன்லி ஜீசஸுக்கு சம்பந்தமே இல்லை, நாங்கள் ஒன்லி ஜீசஸ் வலிமையாக எதிர்க்கிறோம் என்று சொல்லி சொல்வார்கள். ஆனால் ஒன்லி ஜீசஸினுடைய அடிப்படை போதனை தான் இவர்கள் பின்பற்றுகிறார்கள். அதனுடைய அந்த அடிப்படை போதனைக்கு பின்பதாக கிளை போதனைகள் இருக்கும் அல்லவா, அந்த கிளை போதனைகளை இவர்கள் எதிர்க்கிறார்கள். ஆனால் அந்த அவர்களுடைய அடிப்படை போதனை சித்தாந்தம் இருக்கிறது அல்லவா, அந்த அடிப்படை சித்தாந்தத்தை தான் இவர்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். இவங்க எல்லாம் ஒன்லி ஜீசஸ், ஒன்லி ஜீசஸ்னு எப்படியாவது கார்னர் பண்ணணும்னு நினைச்சு அவருடைய வக்கர புத்தி புரிஞ்சுதான் ஒதுங்கி இருந்தோம். ஒன்லி ஜீசஸ் என்று காண்பிப்பது என்னுடைய வக்கர புத்தி அல்ல, இவர்கள் அந்த உண்மையை மறைக்கிறார்கள், மறைத்து பேசுகிறார்கள். ஒன்லி ஜீசஸ் அடிப்படை போதனை என்ன? பிதாதான் இயேசு கிறிஸ்துவாக குமாரனாக வந்தார், குமாரன் தான் பரிசுத்தாவியானவராக இருக்கிறார், இதுதான் ஒன்லி ஜீசஸ் அடிப்படை போதனை, அதைத்தான் இவர்கள் பேசுகிறார்கள். இது எப்பொழுது வந்தது? 1913 வந்தது. இது பிரபலப்படுத்தியதா? பிரம்மம். இந்த உண்மையை தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், இது வேதத்தினால் உண்டானது அல்ல, இது தேவனிடத்திலிருந்து வந்த போதனை அல்ல, இவர்கள் பேசுகிறார்கள். இது 1913 உலகத்தினால் உண்டானது. அதற்கு முன்பதாக 2000 வருடங்களாக இயேசு கிறிஸ்து முதல் இந்த உபதேசம் கிடையாது. இடையில செபல்யூஸ் என்கிற ஒருத்தன் இந்த காரியத்தை கொண்டு வந்தான், அதை அன்றைக்கு குழி தோண்டி புதைத்து விட்டார்கள். தான் வரலாற்று உண்மை, அந்த உண்மையின் அடிப்படையில் இப்பொழுது நான் சொல்கிறேன், இவர்கள் பிரம்மமுடைய பல கிளை உபதேசங்களை எதிர்க்கிறார்கள். ஆனால் பிரம்மமுடைய அடிப்படை உபதேசம் அல்லவா, அந்த பிரம்மமுடைய அடிப்படை உபதேசமும் இவர்களுடைய அடிப்படை உபதேசமும் ஒன்றுதான். அந்த ஒன்லி ஜீசஸ் என்கின்ற அந்த பேர் வர காரணம் என்ன? இவர்கள் எல்லாம் ஒன்லி இவர்கள் எல்லாம் அந்நிய பாஷையை பேசுகிறார்கள், ராபாப்பா என்று உளறுகிறார்கள் என்கிறதா? இல்லை, அவர்கள் பிதாதான் இயேசுவாக வந்தார், இயேசுவான் பரிசுத்தாவினர் வந்தார் என்கின்ற கொள்கையை உருவாக்கினவர்கள். இந்த கொள்கையை இவர்கள் பின்பற்றுவதனால் தான் இவர்களையும் ஒன்லி ஜீசஸ் என்று சொல்லிக் கொள்கிறோம். இப்போ மோகன் சிலாசரஸ் ட்ரினிட்டி என்று அவரை தானே சொல்லிக் கொள்கிறார், நான் திருத்துவத்தை தான் பேசுகிறேன் என்று சொல்லி. ஆனால் நான் சொல்கிறேன் மோகன் சிலாசரஸ் ஒரு ஒன்லி ஜீசஸ்காரர், காரணம் அவர் ட்ரினிட்டி என்கிற லேபிளுக்குள்ளாக பேசுகிற காரியங்கள் அனைத்தும் ஒன்லி ஜீசஸுடைய போதனை, பிரம்மமுடைய போதனை. அவர்கள் அந்த கடவுளை குறித்து புரிந்து கொண்டிருக்கிற அந்த அடிப்படை சத்தியம் என்ன என்கின்றதன் அடிப்படையிலே தான் இவர்களை ஒன்லி ஜீசஸ்காரர்கள் என்று சொல்லுகிறேன். அதை புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் இவர்களுக்கு இல்லை, ஏன் இவர்களை ஒன்லி ஜீசஸ் என்று சொல்லுகிறோம் என்று சொல்லி.